மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் அந்த தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா, அதன் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அரசு தரப்பில் தகவல் பெற்று தெரிவிக்கவும் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைகிறார். சகாய பிரதீபா, வழக்கு விவரங்கள் என்ன? தற்போது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விடுத்திருக்கும் உத்தரவு என்ன? திலகவதி, மாஞ்சோலி தேயிலை தோட்ட விவகாரத்தில் தொழிலாளர்களை வெளியேற்ற விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடரும், அதாவது வெளியேற்றுவதற்காக விதிக்கப்பட்ட தடை தொடரும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதோடு தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா என்பது தொடர்பாகவும் அரசு தரப்பில் தகவல் பெற்று தெரிவிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா என்பவர் மதுரை கிளையில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள 700 குடும்பத்தினரையும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட விவகாரத்தில் அவர்கள் வெளியேற்ற விதிக்கப்பட்டிருந்த தடை தொடரும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களை நமது செய்தியாளர் சகாய பிரதீபா வழங்க கேட்டோம். அவருக்கு நன்றி.